இந்த புக்கு வந்து கடவுளும் கருமையமும் என்றதை பற்றி மகரிஷி சொல்லியிருக்கிறது. கடவுளின் நிலை, காந்தத்தின் அற்புதமான ஆற்றல்கள், இது இந்த மாதிரி படிக்கிறத விட நம்ம சங்கன் திங் மெத்தட படிக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வராங்கன்னு. நம்ம அந்த மெத்தடுக்கு போகலாம். கடவுளின் நிலை, காந்தத்தின் அற்புதமான ஆற்றல்கள், இரண்டுமே மறை பொருட்கள். அதாவது கடவுளை பற்றி பேசுகிறோம், ஆனால் கடவுளை நம்ம பார்த்ததில்லை. காந்தத்தினுடைய தன்மையை நம்ம உணர்ந்திருக்கோம், காந்தத்தில் காந்தம்ன்ற பொருளை பார்த்துருக்கோம். காந்தம் பொருளை தாண்டி அதை சுற்றி என்ன வேலை செய்யுதுன்னு காந்த புலத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த காந்த புலனை பார்க்க முடியாது, ஆனால் காந்தத்தை பார்க்க முடியும். காந்தத்தை சுற்றி காந்த புலன்னு இருக்குன்னு தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் இதனோட பலனை பல வேலைகளில் நம்ம பார்த்துருப்போம். மனித அறிவின் உயர்வின் ஆறாவது அறிவு முழுமையடையும் போது அந்த நிலையில் பொதுவாக மறைவு பொருள் விளக்கங்கள் அறிவிற்கு கிடைக்கும். அதாவது மனிதனோட 5 சென்ஸ் இருக்கிறவர்களும் நமக்கு தெரியும், அந்த சென்சஸ் மூலயமா நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது, அது எந்த சந்தேகமும் இல்லை, அந்த சென்ஸ் இருக்கிறது மூலயமாவே கிடைச்சிடும். ஆறாவது மறைபொருள் உண்மைகள், ஆறாவது அறிவான புலனறிவினால் உணர்ந்து கொள்வது முடியாத காரியம். அதாவது மறைபொருள்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் காந்தத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறதும், அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயன்ற புலனில் கண்ணுன்றது மேக்ஸிமம் நமக்கான விஷயங்களை கொடுக்கறது. அந்த கண்ணையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயன்றதை உணர்கிறப்போ அந்த புலன்களை தாண்டிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நிலையில்தான் அறிவின் ஆறாவது நிலையான அசம்ஷன் மனிதனுக்கு பேருதவியாக இருக்கிறது. அனுமானம், அசம்ஷன் என்ற விஷயம் நமக்கு பேருதவியாக இருக்குது. 5 புலன் மூலயமாக கிடைக்கிறதுக்கு எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை, நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்குது. ஆனால் 6வது அறிவின் மூலமாக நம்ம 5 புலன்கள் மூலயமாக கிடைக்கிற விஷயங்கள் கனெக்ட் ஆகிற விஷயம் நடக்குது. இந்த கனெக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை தான் அசம்ஷன். எடுத்தோடனே இந்த கனெக்ஷன் கரெக்டாக நடக்குமானும் போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, பயிற்சி இல்லாத எதுவும் நமக்கு சரியாக வராதுன்னு தெரியும். அதை ட்ரையல் அண்ட் எரரில் தான் போகும்னு நமக்கு புரியுது. இந்த 6வது அறிவுக்கான அசம்ஷனுக்கான எந்த விதத்தில் நியூரல் கனெக்ஷன் நடந்தால் அது நம்ம சர்வைவலுக்கும் எவல்யூஷனுக்கும் பாசிபிளாக இருக்கும்ன்றத விஷயத்தை தான் நம்ம 6வது அறிவின் மூலமாக மனிதன்ன்ற அறிவின் தரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அறிவின் தரம், அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக, நம்ம விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக, அசம்ஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பயிற்சிகள் ஒவ்வொரு அனுபவத்துக்கு அப்புறமா தான் கிடைக்கணுமான் போது, அப்போ அனுபவங்கள் ரொம்ப ஸ்பீடாக நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் அவ்வளோ ஸ்பீடான நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரும்போது நம்ம அதை சமாளிக்க முடியாது. அதுக்கு காலம், நேரம், ஸ்பேஸ் அண்ட் டைம் நமக்கு தேவைப்படுது. அப்போ அதை 3D நடக்கிறது, அதை அனுபவிக்கிறது, அதன் மூலயமா நம்ம கற்றுக்கிறதுன்றது ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும்னு நமக்கு புரியுது அந்த ட்ரையலேருந்து எரர். அப்போது வந்து நம்ம 2D அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிடுறப்போ அதனுடைய ஒரு செயல் அதனோட விளைவு, அதனோட அனுபவம், அதில் நம்ம லேர்னிங்ன்றதை முழுசாக நான் 80% முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை 3D கொண்டு வந்தோன்னா நமக்கு வழிகள், அதாவது நிறைய செயல்கள் செய்யாமையே சில செயல்கள் செய்கிறது மூலயமாவே அதனோட வழிகள்லையும் அதனோட பலன்கள் மூலயமாவும் அது அனுமானத்தை நம்ம கெஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்க முடியும். இதுக்கு நம்ம சொல்லியிருக்க மெத்தட் தான் ஹின்ஸ் டு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கைடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம படிக்கிறது மூலயமா இது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு 20 இயர்ஸ் படிக்கிற விஷயம் செய்கிறோன்னா அந்த 20 இயர்ஸும் நம்ம இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்ம படிக்கிறதுன்றது 1 வருஷத்துக்கான புக்குன்னு நமக்கு தெரியும். 1 வருஷத்துக்கான புக்கில் 20 lessons ஒரு சப்ஜெக்டில் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு லெசனையும் நம்ம 10 times படிப்போம்னு நமக்கு புரியுது. 1 lessonஐ 1 time 2 times முழுசாக படிச்சுட்டு இந்த முழு லைனுக்கு பதில் ஒரு ஹிண்ட்டை வச்சுட்டு அதை வந்து அந்த நான் 5வது 6வது படிக்கும்போது இந்த ஹிண்ட் மூலயமா அந்த ஃபுல் பாயிண்ட்டையும் நம்ம ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறது மூலயமா அசம்ஷன் தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம நெக்ஸ்ட் இது வரும்ன்றது அசியம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேர்டை வச்சு ஒரு பெரிய காட்சியை ஒரு ஃபிலிமை வச்சு ஒரு 5 நிமிஷம்
ஒரு படத்தில் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிட காட்சி வச்சு நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோம் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கோம்னு நம்ம திரும்பி திரும்பி பார்த்த படங்களை அசைன் பண்ணுறது மூலயமா பார்க்காத ஒரு படத்துலேயும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு ஒரு 200 படம் பார்த்த பிறகு நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தினோட லைனை படித்து திரும்பி திரும்பி 4-5 வச்சு படித்த பிறகு இதில் ஒரு சின்ன லைனை படிக்கிறது மூலயமா இதுக்கு முன்னாடி என்ன வரும் இதுக்கு பின்னாடி என்ன வரும்ன்றத நம்மளால் எழுத முடியும், நம்மளால் கணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்கான வாய்ப்புகளை நம்ம பயிற்சிகள் மூலமா படிக்கிற டெய்லி படிக்கிறதுன்றது சின்ன வயசில் ஒரு டெய்லியான நிகழ்ச்சி, அது ஒரு 20 வருஷம் நடக்கிற நிகழ்ச்சி. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் அதை பழக்கம் பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயத்துலேயும் அந்த மாதிரி அசம்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 2D பிளான் போட்டு அந்த அசம்ஷன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு செயல் விளைவை கணிச்சு செயல்படுறதுக்கான நியூரல் கனெக்ஷனுக்கான அனுமானங்களுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறோம். 5 புலன்கள், அதாவது வெறும் கண் என்ற புலன் மூலமாகவே நம்ம செயல்படுறத விட்டுட்டு மனிதனுக்கான 6 அறிவான அனுமானம் என்ற சக்தி அதிகரிக்கிறதுக்கான பயிற்சியாக இந்த முறையை நம்ம எடுத்துக்கும் போது அந்த அனுமானிக்கும் சக்தி நமக்கு ஷார்ப் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி இந்த சங்க் அண்ட் திங்க் என்ற மெத்தட் மூலயமாவும், அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குது, இந்த ஒரு பேராகிராஃப் தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம், அதில் ஒவ்வொரு சென்டென்ஸையும் இந்த 6 இருக்குது அதை இந்த மாதிரி எழுதியிருக்கோம், அந்த 6 ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒரு பார்ட் எப்படி பிரித்து பிரித்து எழுதியிருக்கோம். கொஹரன்ஸ் சோர்சஸ் ANB செப்பரேட்டட் பை ஏ டிஸ்டன்ஸ், இதில் 3-4 வாட்டி படிக்கிறப்போ இந்த கண்ணால் இந்த பார்ட்டை மட்டும் படிக்கிறப்போ, அதாவது 5th sense என்ற வரலும் இருக்கிற சென்சஸால் இதை படிக்கிறப்போ அனுமானமன்ற அசம்ஷனால் இது திரும்பி வந்து சேரும். ஒரு புலன் அப்புறம் அசம்ஷன், நியூரல் கனெக்ஷனில் ஒரு டாட் கனெக்ட் ஆக ஒரு டாட் வைக்கிறப்பையும் மிச்ச டாட்ஸோடு சேர்ந்து அது எந்த விதத்தில் கனெக்ட் ஆகணுன்றதும் திரும்பி திரும்பி நமக்கு பயிற்சி ஆகும்போது இது கண்ணுன்ற புலன் மூலமாகவும் இது அசம்ஷன் என்ற மனம் மூலயமாகவும் நடக்கும்போது மனத்துக்கான அதிகமான பயிற்சியை நம்ம கொடுக்கும்போது அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகணுன்றதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் சர்வைவலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அமையிறதுக்கான பயிற்சியாக இது மாறிடுது. இந்த மாதிரி ஒரு 20 நடக்கும்போது நம்ம செயல் விளைவு கணிக்கும் திறன், நம்மளோட அசம்ஷன் திறன், அசம்ஷனில் கரெக்டான ஒரு அசம்ஷனை நோக்கி நகரும் திறன், இது எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.